தமிழகத்தில் மே 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக இப்ப என்ன சாதிச்சனு ஆட்டம்? இது சாதிச்சதுக்கான ஆட்டம் இல்ல டூட், சாதிக்க போறதுக்கான ஆட்டம். ஓ சார், அப்படி என்ன சாதிக்க போறீங்க? நியூஸ் பார்த்தல? ஆமா, லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கல்ல, எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லா இழுத்துருவான். என்கிட்ட மாஸ்டர் பிளான் ஒன்று இருக்கு. மாஸ்டர் பிளான்? டியூட், கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் டியூட். அதுவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். டியூட், இந்த கொரோனா மட்டும் வரலன்னா இன்னும் 10 வருஷம் ஆயிருந்தாலும் நம்ம டிகிரி கிளியர் பண்ணியிருக்க முடியாது டியூட். அப்படியே கிளியர் பண்ணியிருந்தாலும் நம்ம மூஞ்ச பாரு. 10,000 ரூபாய் சம்பளத்து கூட எவனும் நம்மளை வேலை சேர்த்துக்க மாட்டான் டியூட். ஏன்னா நம்ம மூஞ்ச அப்படி. இதெல்லாத்தையும் தாண்டி நமக்கு எவன் டியூட் பொண்ணு கொடுப்பான்? ஏன் டியூட் நடக்காது? போன லாக்டவுனில் நம்ம ஜூனியர் பசங்க கல்யாணம்னு இன்விடேஷன் வச்சானுங்க. இந்த வருஷம் அவன் குழந்தைக்கு பர்த்டேன்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறானே. இதெல்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு ஏன் டியூட் நடக்காது? நடக்காது டியூ, ஏன்னா நம்ம 90s கிட்ஸ் டூ. இது நடக்கும், நம்ம நடத்தி காட்டுறோம். பண்ணுறதுனா நீ பண்ணுறா, என்ன ஏன் கூப்பிட்ற? நட்புன்னு என்ன தெரியுமா இருக்கு? நண்பன் என்ன பண்ணணும் டூட்? ஏன்னா நீ என் தளபதி. நான் எங்க வீட்டாண்ட சட்டுன்னு சொல்லிட்டு இங்க வந்தா நீ என்னடா? நான் தளபதி தேசத்துக்கு நிலக்கு மாரி விட்டுனுங்கிற. நாங்க வீட்டுக்கே போறேன் மச்சான். அப்ப வாட்ஸ்அப்ல முஸ்தபா ஸ்டேட்டஸ் போட்டது, ஃபேஸ்புக்ல என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் ஸ்டேட்டஸ் போட்டது, இன்ஸ்டாகிராம்ல உனக்கு ஒண்ணுனா இறங்கி ஒரு வேண்டாம் ஸ்டேட்டஸ் போட்டது, எல்லாம் பொய்யா? தப்புதான், பண்ணி தொலைக்கிறேன். மூஞ்சடி வைக்காத நண்பேண்டா. ஐடியா தரன் கூட்டு வந்துட்டு இப்ப நடு ரோட்ல நிக்க வச்சிருக்க. எனக்கு தெரிஞ்ச டியூட்டோரியல் ஒன்று இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணுவோமா? டேய், நம்ம ஸ்கூல்ல ஃபைனல போய் டியூட்டோரியல் போனதுல இப்ப மட்டும் என்னோட டியூட்டோரியல். உன்ன மாதிரி லவ்வே செட் ஆகாதவங்களுக்குலாம், லவ் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் ஒருத்தர் இருக்காரு, அங்க போய் ட்ரை பண்ணுவோம். வா, கூட்டு போறேன். போ போ, எங்கேயும் கோத்து விடாம இருந்தா சரிதான். 6 hours later. டேய், இதுக்கெல்லாமாடா டியூட்டோரியல் வச்சிருக்கானுங்க? பாத்தியா என்ன இடம்டா இது? கரும மாதிரி இருக்கு. மச்சான், டியூட்டோரியல் சென்டர் மூஞ்சி. டேய், அந்த ஆள் வாங்கின லைட்டுக்கும் ஸ்டாண்டுக்கும் எக்ஸ்ட்ரா பெரிய போர்டு வாங்கி வச்சு ரெண்டு சேர் வாங்கி வச்சிருக்கலாமேடா. துப்பாடுற ரெண்டு சேர் தான்டா வச்சிருக்கான் அவன். மச்சான், அப்படி பேசாதரா, இங்க இருக்க லவருங்க பூரா அவதான் காட்ஃபாதர். என்னமோ சரியில்லைன்னு தோந்து வா, போயிடலாம். நீ ஆளை பார்த்து இட போடாத, மேட்ரு என்னதுன்னு பாரு. வா. ஆள் பார்க்க டம்மி பீஸா இருக்கண்ணா. லவ் பண்ணுவது எப்படி? அதுக்கு பேசிக்கா 5 ரூல் இருக்கு. ரூல் நம்பர் 1, காலையில் எழுந்த உடனே 5 மணிக்கெல்லாம் ஜாக்கிங் போகணும். 5 மணிக்கு ஜாக்கிங்கா? ஒரு பொண்ணுடுவேன். ரூல் நம்பர் 3, எல்லா பொண்ணுங்களும் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, நீங்களும் அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். உங்கள் இன்ஸ்டா நேம் ஐடி என்ன சார்? என் பேர் பல்சர் பாலா, என் பேர் ராட் ரவி. டேய், என்னடா பேர் இது? முதல்ல பேரை மாற்றிட்டு
எல்லா பொண்ணுங்களுக்கும் மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் வரலாம், வராமலும் போகலாம். அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்கிடுவோம். டேய், அதுதான் தப்பு. மெசேஜ் வரலன்னா அவங்க போடுற போஸ்ட்டுக்கு லைக்கு கமெண்ட்டு விடாமல் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ரூலுக்கு போகலாமா? போகலாம் சார். ரூல் நம்பர் 4 அண்ட் ரூல் நம்பர் 5. இது என்னன்றத நான் அப்புறம் சொல்கிறேன். பசங்களா, கெட் ரெடி, ஆரம்பிக்கலாமா? 2 weeks later. ஓகே மை டியர் பாய், இப்போ நீ எல்லாத்துக்கும் தயாராகிட்ட. ரோட்டில் 100 பொண்ணுங்க இருந்தாலும் உனக்கான தேவதை உன் கண்ணுக்கு மட்டும் தெரியவா. இப்போ நீ போய் கலக்கு. ஏங்க, ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. ஒரு 2 மினிட்ஸ் உங்ககிட்ட பேசணும். ஜஸ்ட் நவ் இப்போதான் உங்களை பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் இதை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லி தான் நினச்சிருப்பீங்களான்னு தெரில. ஆனால் ஐ லவ் யூங்க. ஏங்க, நீங்கள் எங்கே வேணால் போங்க, வாங்க, நான் உங்கள் கூடயே தான் இருப்பேன். ஆனால் எங்கே போகிறீங்க, எது போகிறீங்க கேட்கவே மாட்டேங்க. இப்போது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா வழக்கம் போல் இதே ரோட்டில் லெஃப்ட் சைடில் தனியாக நடந்து போயிடுவீங்க. ஹலோ, இவ்ளோ பேசிட்டு தனியா நடந்து போறீங்களா? வாங்க போலாம். போலாமே. ஏங்க, நான் லவ் சொன்னேனே, எப்படிங்க ஓகே சொன்னீங்க? ஏ சார், பசங்க தான் லவ் சொன்னேனே ஓகே சொல்லுமா? ஏ, பொண்ணுங்க சொல்லக்கூடாதா? ஒரு பையனை பார்த்தோடனே தெரிஞ்சிடும் அவன் செட் ஆவானா செட் ஆக மாட்டானான்னு. பொண்ணுங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, தெரிஞ்சுக்கோ. எனக்கு உன ரொம்ப பிடிக்கும். ஏங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எனக்கு உன ரொம்ப பிடிக்கும். ஓ மை காட், கடவுளே. ஏங்க, இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொல்லுங்க. டே லூசி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். குருநாதா, இதை நீ கேட்க இல்லாம போயிட்டிய. குருநாதா எங்க இருக்க? தம்பி குருநாதா, இங்கே வந்துட்டீங்களா? இப்பதான் உங்களை பத்தி நான் நினைச்சேன். இதுதான் லவ் பண்ற பொண்ணு. டேய், எனக்கு தெரியும்டா. தெரியுமா? அவளை அனுப்புனதே நான் தான்டா. என்ன சொல்ற குருநாதா? என்னம்மா, இவன் எல்லாத்துக்கும் செட் ஆயிட்டானா? சார், பக்காவா செட் ஆயிட்டா சார். சரி, நம்ம கிளம்பலாமா? அடுத்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஏய், எங்க போற? அப்ப என்ன லவ் பண்றேன் டயலாக் எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் பொய்யா? பின்ன என்ன பண்ணுடா நீ? ப்ரோபோஸ் பண்ணனே ஓகே சொல்வா? யோ, அப்ப அந்த 4th ரூல் என்னயா? அந்த 4th ரூல் என்னன்னா, இந்த மாதிரி ஏதாவது பண்ண பார்த்து நீ ஏ லவ் பண்ணிக்கோ. அப்ப அந்த 5th ரூல், மறுபடியும் 10 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோ. ஓட ஒழுங்கா போடு, அசிங்கமா தான் கேட்டு போறேன். பா, நீ கேட்டுக்கோ. அடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரண்டா அப்ப ஜாயின் பண்ண சொல்லுப்பா. ஹலோ மச்சான், எங்க இருக்க? ஏய், நான் வெளில இருக்கேன். என்ன விஷயம் மச்சான்? ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும். நானே செம்ம கடுப்புல இருக்கேன், போனை வை, மூட்டு. மச்சான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ், கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி, வரேன் வை. யா மச்சானுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. டியூட், இது யாருன்னு தெரியுமா? தெரியுது மச்சான், நல்லாவே தெரியுது.
என்ன சொல்ல போறான் தெரியலையே. எப்படி தெரியும்? ஏமாந்துட்டிய விமல், ஏமாந்துட்டியே. ஏமாந்துட்டனா? என்ன சொல்றாங்க? எனக்கு தெரியலையே. Thank you.